Hi friends, welcome to DEO channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன வேலைய பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது SCC மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேலைய பத்தி அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் ரெக்ரூட்மென்ட், இன்கம் டாக்ஸ் ரெக்ரூட்மென்ட், ரெவென்யூ டிபார்ட்மென்ட் இது போன்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேலைய பத்தி அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல full notification and detail-ஆ பார்க்க போறோம். நீங்க வீடியோ skip பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இந்த ஜாபுக்கான full notification எப்படி அப்ளை பண்ணனும்ன்றது டீடைலா புரியும். நீங்க வீடியோ skip பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கான notification எதுமே உங்களுக்கு clear-ஆ புரியாது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அப்பதான் இதுக்கு அப்புறம் போடக்கூடிய புதிய வேலையப்பன் வீடியோஸ் and update உங்களால உடனே கொண்டே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போடக்கூடிய புதிய வேலையப்பன் வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட்ல இருக்கு. நீங்க அத போய் லிங்க்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைலா புரியும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் எதுனா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேலையப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ன்றது வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஆபீஷியல் வெப்சைட்ல இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வேலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6300 வேகன்சி இருக்கதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை இப்போ நம்ம இந்தியால ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து வேலை இப்போ வந்து ஆட்கள் தேர்வு செய்றாங்க. என்ன மாதிரி கேட்டகரி ஆட்கள் தேர்வு செய்றாங்க பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் A இந்த கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்றாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா +2 படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க +2ல சயின்ஸ் and மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணனுங்க. இதுக்கான வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் and அன்ரிசர்வ் கேட்டகரி வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. SC and ST கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப 27 வயசுனா உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாங்க. OBC கேட்டகரி நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க 30 வயசுக்குள்ள இருக்கறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. பர்சனல் டிசேபிள் அதாவது வந்து பார்த்தா ஊனமுற்றோர் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நான் வீடியோ லிங்க்ல கொடுத்திருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேற ஏதாவது டவுட் எதுனா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். என்ன மாதிரி கேட்டகரி ஆட்கள் தேர்வு செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க டயர் 1. அதில் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து டிஃபெக்டிவ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா டயர் 2ல வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அது மூலமா வந்து ஆட்கள் தேர்வு செய்றாங்க. இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டத்துல உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. இதுக்கு வேற எந்த நிபந்தனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து நீங்க எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் and OBC கேட்டகரி நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ₹100 வந்து ஃபீஸா பே பண்ணணும். SC ST PWD அதாவது பர்சனல் டிசேபிள் பர்சன் உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. இந்த வேலைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 15/12/2020 அதுக்குள்ள பை ஆன்லைன் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணனும். இதுக்கு நீங்க எலிஜிபிள்னா உடனே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல போய் அப்ளை பண்ணி சர்வர் ப்ராப்ளத்துல மாட்டிக்காதீங்க. இந்த வேலைக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் எதுனா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புதிய வேலைக்குள்ள நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். Thank you friends.